நான் ஜென் நிலையில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தேன். அப்போது ஒரு தலித் சிந்தனையாளர் என்னை பார்க்க வந்திருந்தார். என்ன விஷயம் என்றேன். நீங்கள் ஏன் தலித்திய அரசியலை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் என்றார். முதலில் தலித் என்றால் என்னவென்று எமக்கு விளக்கும் என்றேன். தலித் என்றால் பார்ப்பனியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று பொருள் என்றார். பிறகு ஏன் அதை தாழ்த்தப்பட்ட அரசியலாக மாற்றினீர் என்றேன். அது அப்படித்தான், எங்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் மாற்ற சொன்னார்கள் என்றார். யார் உங்களுக்கு பணம் கொடுப்பது என்றேன். இந்திய அரசும் வெளிநாட்டு ஏஜெண்டுகளும் என்றார். அவர்கள் ஏன் பணம் கொடுக்கிறார்கள் என்றேன். இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிரந்தரமாக பிரிந்திருந்தால்தானே இந்துத்துவ பிராமணர்களும் வெளிநாட்டு முதலாளிகளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியும் என்றார். அதை எப்படி சாத்தியப்படுத்துவீர் என்றேன். அதுதான், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள அனைவரையுமே ஆதிக்க சாதி வெறியர் என்று பரப்புகிறோமே என்றார். சரி, தலித் அரசியல் பேசுவோர் ஏன் வரலாறு பேசினாலே எதிர்ப்பு தெரிவிக்கிறீர் என்றேன். தலித்தியம் என்பதே உங்களை வரலாறு அற்றவர்களாக உங்களையே நம்ப செய்து உங்களை என்றைக்கும் பிராமணர்களை அண்டி பிழைக்கும் அடிமைகளாக மாற்றும் சதி அரசியல்தானே என்றார். அது சரி, தமிழ் தமிழர் என்றால் ஏன் தலித்தியம் பேசுபவருக்கு வேப்பங்காயாக கசக்கிறது என்றேன். ஐயா, நாங்கள் பேசும் அனைத்து பொய்களும் அதற்குள் தானே ஒளிந்துள்ளது. நீங்கள் அவற்றையெல்லாம் கண்டுணர்ந்து விட்டால் எங்களுக்கும் எங்கள் கூட்டாளிகளான வடுகர்களுக்கும் தானே ஆபத்து என்றார். ஓஹோ, அதற்காகத்தான் இந்த திராவிட வடுகர்களும் உமக்கு கொடி பிடிக்கின்றனரோ என்றேன். ஆமாம் ஐயா என்றார். சரி சரி, இப்ப எதுக்கு வந்தீர் என்றேன். நீங்கள் எம்மை பற்றி பேசாமல் இருப்பதற்காக பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். என்ன கேட்டாலும் கொடுப்பீரா என்றேன். ஆம் ஐயா என்றார். எமக்கு தேவை உமது தலை என்றேன். நொடியில் மாயமாய் மறைந்து விட்டார். நன்றி. தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களின் பதிவுகளிலிருந்து தமிழர் நடுவம்.